Hi friends, welcome to channel. In video, we will make robot car friends. Make one. Paranga, easy, super, sella. Romba robot mari irukum friends. Vaanga indha robot car vandu eppadi sellanu video kulla poi paakalam. Robot seithu thevaiyana porul pathina indha mari or motor vandu thevaipadum. Adukapra PVC pipe or length, apra pathina waste car ku pathina adona tire rendu inda podum. Adukapra pathina or stop pipe, apra pathina battery rendu water bottle moodi இது இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா நம்ம வந்து ரோபோட் கார் வந்து மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த பிவிஸ் பைப்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் அளவு எடுத்துங்க. எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 பீஸா வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே ரெண்டா வந்து போடணும். அதே ஆசே பிளேட் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிட்டு ஆசே பிளேட் வச்சு நல்லா ரெண்டா அறுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ரெண்டா அறுத்துருக்கேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 பீஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குளூ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்டார் வந்து பிட் பண்ணணும். இந்தமாதிரி வாட்டர் பாட்டில் மூடி வந்து ஒரே மாதிரியே ஒரு 2 எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பைப் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பைப் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து எடுத்துங்க. கரெக்டாக ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அந்தமாரி சைஸுக்கு வந்து அளவு எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசாக செய்கிறீங்களோ அவ்வளோ பெருசுக்கு வந்து அளவு எடுத்துங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மீடியமாக செய்கிறோம், அதால் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பைப் வந்து ஒரு 4-8 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதே போலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் பைப் வச்சு பார்த்தீங்கன்னா பிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிவிஸ் பைப் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2-2 அதில் இதே போல் சென்டரில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டாவை கரெக்டாக நடுவில் வச்சு ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வந்து ஓட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வீல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம சேர்த்து பார்த்தீங்கன்னா ரோபோட் காருக்கு வந்து வீல் தான் மேக் பண்ணின்னு இருக்கோம். இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் வந்து ஒட்டியிருக்கோம் பாருங்கள். மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 பீஸ் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூடி சுற்றி பார்த்தீங்கன்னா 4 நாளாக வந்து அதை வச்சு ஒட்டணும். இதே போல் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிவிடுங்க. இந்த ரோபோட் கார் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகும், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே போல க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் காய வைங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டும். இப்போ பாருங்கள் வீல் வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் ரோபோட் காருக்கு. இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீல் வந்து ரெடி பண்ணி வச்சு ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு வந்து அந்த வீல் 2 நம்ம காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் 2 ஸ்டா வந்து கட் பண்ணிவிடுங்க. இந்த 2 ஸ்டா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா அது சென்டரில் ஒரு ஸ்டா இதே போல் வச்சு பிட் பண்ணிவிடுங்க. அதே க்ளூ அப்ளை பண்ணி பிட் பண்ணிவிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி பிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலும் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டாவும் கரெக்டாக வந்து பிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பைப் வந்து ஒரு 3 அடி வந்து எடுத்துங்க. 3 அடியில் ஃப்ரெண்ட்ஸ் 3 இன்ச்சு சைஸுக்கு வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரில் வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஒயர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயர் வந்து இதே போல் அந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் உள்ள வந்து அந்த ஒயரை விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மோட்டர் வந்து சைஸுக்கு வந்து பைப் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மோட்டரை வந்து இதே போல் உள்ளே வச்சு ஐத்தினாலே போதும், நல்லா பிட்டாக வந்து உட்காந்துச்சு பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு பைப்பு சைஸுக்கு இருக்குது அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீலை வந்து 2 சைடு வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ரோபோட் கார் வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வீல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே போலே பிட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் கார் வீல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து ரெடி பண்ணணும். பேக் வீலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பழைய காரில் இந்த 2 வீல் இருக்குன்னு, அந்த 2 வீலை தான் பிட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட அந்தமாரி வீல் இல்லைன்னு நினச்சின்னா நீங்களே பார்த்தீங்கன்னா கார்போர்ட் அட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கூட வீல் செஞ்சுங்க. இல்லைனா வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா அதிலே கூட வீல் வந்து ரெடி பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் வீலு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் கார் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள். பார்க்க வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எதனா மிஸ்டேக் இருந்தால், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து தான் நம்மளோட ரோபோட் கார் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் அந்த பேட்டரி கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். பேட்டரி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் சுவிட்ச் வச்சுருக்கேன். சுவிட்ச் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் ஒர்க் ஆகல, அதால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் நான் அப்படியே ஜாயின் பண்ணி இது பண்ணிட்டேன். நீங்கள் மாமலாக சுவிட்சு வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வந்து விளையாடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் கார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது எந்த அளவுக்கு ஒரு கார் செக் பண்ணி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரோபோட் கார் வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்கு பாருங்கள், டிஃப்ரெண்டாக. நெக்ஸ்ட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது ஆன் பண்ணோடனே பாருங்கள் சூப்பராக ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வீல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு பாருங்கள். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ஓடுது பாருங்கள். ரோபோட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்டாக இருக்கு இது பார்க்கவே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். Hey.